அதாவது இந்தியன் டூ படத்தை பற்றி எந்தவித அப்டேட்டும் கொஞ்ச நாட்களாக வரலையே அப்படின்னு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்லாம் சோர்ந்து போயிருந்தாங்க, சோகமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சோகத்தை புரிஞ்சுக்கிட்ட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்தியன் டூ படத்தை பற்றின செம்மையான அப்டேட்டை ஒன்று விட்டுருக்காங்க. அதுவும் என்ன அப்டேட்னா செம்மையான ஒரு வீடியோ. அதாவது இந்தியன் டூ படத்துக்காக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் டப்பிங் பேசுகிற அந்த வீடியோ தான். ஆக்சுவலி சென்னையிலேயே மிக பிரசித்தி பெற்ற பிரிவி தியேட்டர் தான் ஃபோர் ஃப்ரேம்ஸ் தியேட்டர். அங்கே வந்து இந்தியன் டூ படத்துக்கான டப்பிங் பணிகளை மேற்கொண்டுள்ளார் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய கார்லேருந்து இறங்கி ஸ்டுடியோக்குள்ளே நுழைகிறாரு. அடுத்தது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் அவருடைய கார்லேருந்து இறங்கி ஸ்டுடியோக்குள்ள நுழைகிறாரு. ரெண்டு பேருமே அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்காங்க. இப்போ ஷங்கர் அவர்கள் காட்சியை விளக்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் டப்பிங் பேசுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த அந்த சுவாரஸ்யமான அந்த உரையாடலால் ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிறாங்க. ஸோ பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துக்கு முதல் பாகத்தில் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் என்ன பிஜிஎம் போட்டிருந்தாரோ அந்த பிஜிஎம்மை வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே செம்ம கூஸ்பம்ஸாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உலகநாயகன் கமலஹாசனுக்கும் உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் டூ படத்தோட டப்பிங் பணிகள் ஆரம்பித்தாச்சு. ஸோ விரைவில் இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகளை சங்கர் அவர்கள் சொல்லுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். யாரெல்லாம் இந்தியன் முதல் பாகத்தை போலவே இந்தியன் இரண்டாம் பாகமும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும்னு நம்பிக்கையோடு காத்திருக்கீங்க, ஆர்வமோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.